வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 2 டிசம்பர் ஹிந்து எரிட்டோரியல் 1st ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த எரிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். கிளிம்மர் ஆஃப் ஹோப், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஃப்ரெஷ் எஸ்ஐடி ரிப்போர்ட் ஆன் 1984 ரயாஜ். அதாவது எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து 1984 வந்து சிக்கிமில் நடந்த அந்த ஒரு கலவரத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிம்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கிய ஒளி அப்படின்னு சொல்லுவாங்களே, குறைஞ்ச ஒளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து கிளிம்மர் அப்படிங்கிறது. அதாவது ஒரு நம்பிக்கை வந்து லைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து கிளிம்மர் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறது. ஃப்ரெஷ் எஸ்ஐடி ரிப்போர்ட் ஆன் 1984 ரியாட்ஸ் மே பேவ் த வே ஃபார் ரீ ஓப்பனிங் ஸ்கட்டில்டு ப்ரோப்ஸ். அதாவது ரியாட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், கலவரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்கட்டில்டு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர அவசரமாக பண்ணுறது, ஒரு காரியத்தை வந்து முடிக்கணுமே அப்படின்ட்டு ஒரு அவசர அவசரமாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஸ்கட்டில்டு அப்படிம்பாங்க. ப்ரோப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆய்வு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்களா, தான் அதாவது 1984 வந்து அந்த கலவரத்தை வந்து என்ன எப்படி எதனால் ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவசர அவசரமாக ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ரியாட்ஸுக்காக, அந்த கலவரத்துக்காக ஒரு திருப்பி வந்து ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A confidential report by a court appointed special investigation team may contain answers to the question of whether there will be any significant improvement in the country's poor record in securing justice for the victims of 1984 anti-Sikh pogrom. Pogrom அப்படினா என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலை அப்படினு சொல்வாங்களா, அதான் pogrom அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதாவது கவர்மெண்ட் வந்து, சாரி, கோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1984 வந்து இந்த சீக்கியர்கள் எதிராக வந்து அது ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு. ஸோ அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து திருப்பி வந்து அந்த 1984 அந்த கேஸை வந்து திருப்பி எடுத்து அதை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுத்து அது வந்து அந்த கலவரத்து தொடர்பான ரிப்போர்ட் வந்து திருப்பி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த அநீதியை வந்து அவங்களுக்கு, அநீதி இழைச்சவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. It is a matter of shame that successful prosecutions have been few and far between and each time a new probe is ordered or a fresh report submitted. அதாவது ஒரு இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இந்த இனப்படுகொலை இந்த மாதிரி வழக்குகள்லாம் வரும்போது வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான அந்த தீர்ப்பு வந்து கரெக்டாக வரல. ஸோ இது வந்து நாட்டுக்கு வந்து அந்த நீதித்துறைக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து வரும்போது வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒரு இது இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது புதுசு புதுசாக ஒரு தகவல் வெளியே வருது. இது இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. SIT was formed with the Supreme Court a year ago to examine the record in 186 cases relating to the carnage that took place in the aftermath of Indira Gandhi's assassination. கார்னேஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகொலைகள்னு செய்வோம்ல, அதுதான் நிறையா பேரை கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது எஸ்ஐடி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, போன வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து 186 கேஸ் இந்த மாதிரி படுகொலை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து இந்திரா காந்தியை வந்து கொலை பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த கலவரம் நடந்துச்சு. ஸோ அதை வந்து விசாரிக்கிறதுக்கு போன வருஷம் இந்த குழு வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் எஸ்ஐடி ஹேட் ஏர்லியர் ஸ்க்ரூட்னஸ் 293 கேசஸ் அண்ட் க்ளோஸ் 199 ஆஃப் தம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்னொரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து அது வந்து ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது ஒரு நுட்பமான ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது ஏற்கனவே வந்து ஒரு டீம் வந்து எஸ்ஐடி டீம் வந்து இந்த கேஸை வந்து விசாரித்தாங்க, ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் 293 கேஸில் வந்து 199 கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ 2-member டீம் ஆஃப் ரிட்டையர்ட் அப்பெக்ஸ் கோர்ட் ஜட்ஜஸ் ஸ்க்ரூட்டினைஸ் தீஸ் 199 கேசஸ் அலாங் வித் 42 அதர் மேட்டர்ஸ் தட் ஹேட் பின் க்ளோஸ் ஏர்லியர். ஸோ 2-member கொண்ட ரிட்டையர்டு கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இந்த வழக்குகளை வந்து எடுத்து விசாரித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 199 கேஸ் எடுத்து விசாரித்தாங்க. அதில் வந்து இந்த ஆன்டிசிக்கு அந்த இது சம்மந்தம் அது இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி இனப்படுகொலை சம்மந்தமாக 42 கேஸையும் சேர்த்து விசாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர்வைசரி கமிட்டி கேவ் இட்ஸ் வியூஸ் ஆன் திஸ் 241 கேசஸ் அந்த பெஞ்ச் ஹெடட் பை த தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா வாஸ் இன்ஃபார்ம் தட் 186 கேசஸ் மெரிட்டட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ வந்து இந்த வழக்கு விசாரித்த ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்த தீபக் மிஸ்ரா தான் இந்த 186 கேஸையும் விசாரித்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் வந்து இந்த கேஸை வந்து இன்னும் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இந்த முடிவு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எ ஃப்ரெஷ் 3-member டீம் ஹெட்டட் பை ரிட்டையர்ட் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் எஸ் என் திங்ரா வாஸ் ஆஸ்ட் டு எக்ஸாமின் திஸ் 186 கேசஸ். ஸோ இப்போ வந்து இந்த புதுசாக இன்னொரு டீம் ஆரம்பித்து அதுக்கு ஹெட்டாக வந்து ரிட்டையர்டு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் எஸ் என் திங்ராவை போட்டு இந்த 186 கேஸை வந்து அவரை வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க.
லாஸ்ட் வீக் த டீம் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். போன வாரம் வந்து இந்த டீம் வந்து அந்த ஆராய்ச்சிக்கான அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரிகார்ட்லஸ் ஆஃப் ஹவு மெனி கேசஸ் அவுட் ஆஃப் தி ரிசல்ட் இன் ப்ராசிக்யூஷன், தேர் இஸ் லிட்டில் டவுட் தட் த டெவலப்மெண்ட் ஆஃபர்ஸ் எ கிளிமர் ஆஃப் ஹோப் டு த விக்டிம்ஸ் ஆஃப் 1984. அதாவது இந்த ரிப்போர்ட் மூலிமா வந்து இந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமான விஷயந்தான். ஆனால் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த 1984 ரியாட்ஸ் அந்த வழக்குகளுக்கு ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The country cannot forget that as many as 3,325 people from Sikh community, including 2,733 in Delhi alone, were killed in the pogrom. அதாவது கிட்டத்தட்ட 3,325 சீக்கியர்களை வந்து இந்த படுகொலைகளை வந்து செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இன்ன படுகொலை நடந்துச்சு இல்லை, அதில் வந்து கிட்டத்தட்ட 3,325 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் வந்து டெல்லியில் மட்டும் கிட்டத்தட்ட 2,733 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. It is not easy to secure convictions in instances of communal riots and sectarian violence, especially those that involve thousands of offenders gripped by mob frenzy. Convictions அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த வழக்கோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா தான். அதாவது இந்த மாதிரி வழக்குகளுக்கு, அதாவது இந்த இனப்படுகொலைகள், அதுக்கப்புறம் வந்து கும்பலாக சேர்ந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வழக்குகள் வந்து தீர்ப்பு கொடுக்கறது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1,000 பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி இந்த தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Further, in 1984, there was little effort in the early days to bring to book the highly political functionaries of the Congress who were suspected to have instigated the riots. Instigated அப்படின்னா என்ன, தூண்டி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். அதாவது 1984 வந்து இந்த ரியாட் இந்த கலவரத்துக்கு வந்து தூண்டி விட்டதே வந்து காங்கிரஸ் தான். அதனால் வந்து காங்கிரஸ் வந்து அப்போ பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அரசியல் ரீதியாக வந்து அவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, in the last 12 months, there have been at least 2 rare instances of success. அதாவது இந்த கடைசி இந்த ஒரு வருஷத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து தீர்ப்பு கொடுக்கறது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In November 2018, 2 men were convicted of murder in a case that was closed many years ago and resurrected by the government's erstwhile special probe team. அதாவது நவம்பர் 2018ல் 2 பேர் வந்து இந்த மாதிரி இனப்படுகொலை வழக்கில் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப வருஷமாக நடந்த கேஸை வந்து திருப்பி கவர்மெண்ட் எடுத்து அப்போ வந்து அந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து திருப்பி அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கேஸை திருப்பி எடுத்து அந்த ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் சென்டென்ஸ் டு டெத் அண்ட் அதர் டு லைஃப். அதாவது அந்த ரெண்டு பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடுதலை பண்ணிட்டாங்களா, அப்புறம் திருப்பி வந்து கவர்மெண்ட் வந்து அதே கேஸ் எடுத்து விசாரித்து அவங்க ரெண்டு பேர் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையும் ஒருத்தருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A month later, Congress leader Sajjan Kumar was sentenced to life by the Delhi High Court after being acquitted by the trial court 5 years earlier. Acquitted அப்படினா என்ன அப்படினா விடுதலை பண்றது அப்படினு சொல்வாங்கல அதான். அதாவது போன மாசம் வந்து காங்கிரஸ் லீடர் சஜ்ஜன் குமார் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து விடுதலை பண்ண கேஸில் வந்து அந்த கேஸை திருப்பி எடுத்து டெல்லி ஹைகோர்ட் வந்து அவரை வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து விடுதலை பண்ணிட்டாங்க கேஸ் விசாரித்து, ஆனால் வந்து திருப்பி அந்த கேஸை வந்து மறுவிசாரணை பண்ணி அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க டெல்லி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் த 35-year லாங் குவெஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ் இஸ் லார்ஜ்லி அ ஸ்டோரி ஆஃப் ஃபெயிலியர் டியூ டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், கட்டில் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஷாடி ப்ராசிக்யூஷன். அது ஷாடி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். அதாவது இந்த 35 வருஷமாக வந்து நீதியே வந்து இந்த மாதிரி கேஸுகளும் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் ரீதியாக இந்த சில அவங்களோட ஆளுமையை காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அவசர அவசரமாக அந்த கேஸை முடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு தரம் குன்றிய இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த மாதிரி கேஸுக்கெலாம் வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The country has seen other large-scale riots and pogroms after 1984, but has not been able to ensure substantive justice. Substantive அப்படின்னா என்ன அப்படின்னு உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிலையான ஒரு நீதி அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான், உண்மையான நீதி அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். அதாவது கண்ட்ரி வந்து 1984 அந்த சீக்கு கலவரத்துக்கு அப்புறம் நிறையா வந்து இந்த மாதிரி இனப்படுகொலைகள், அப்புறம் வந்து கொலைகள், இந்த மாதிரி வழக்கெல்லாம் பெரிய பெரிய வழக்கெல்லாம் சந்திச்சிருக்கு. ஆனால் எதுக்குமே இன்னும் உண்மையான ஒரு நிலையான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. The time may have come to consider the Delhi High Court's suggestion in its verdict on Sajjan Kumar that there could be separate legislation to deal with mass murders that amount to genocide or crimes against humanity. அதாவது ஸோ இதுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ டெல்லி ஹைகோர்ட் வந்து சஜ்ஜன் குமாருக்கு வந்து ஏற்கனவே விடுதலையான கேஸில் வந்து திருப்பி அவர் அந்த வழக்கை வந்து விசாரித்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கெலாம் வந்து ஒரு நேரம் வந்துடுச்சு,
இந்த வந்து கவர்மெண்ட் கோர்ட் வந்து இந்த மாதிரி வழக்குலாம் எடுத்து ஒரு நீதியை வழங்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, இது வந்து மனிதத்தன்மையை வந்து காட்டுது. இந்த மாதிரி இனப்படுகொலைகளுக்கு எதிராக வந்து மனிதத்தன்மையை வந்து இந்த மாதிரி எடுத்து விசாரித்து அவங்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அது போய் பாருங்கள், அந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.